மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28 மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்ப போறனால நம்மளுக்கு அதனால என்ன பெனிஃபிட், என்ன ஆதாயம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்ப்போம். எந்த காரியத்தை செஞ்சாலும் அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பாக்குறது உண்டு. சோ இயேசுசாமி வந்து என்ன சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க. யார வந்து கூப்பிடுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது யாரா வேணா இருக்கலாம், அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா யாரெல்லாம் வருத்தப்படுறீங்களோ, யாரெல்லாம் கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, நீங்க எல்லாருமே என்கிட்ட வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அப்படி போறனால ஆண்டவர் நம்மளுக்கு என்ன தருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவரு ரெண்டு காரியங்களை சொல்றாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு, சரீரப்பிரகாரமான இளைப்பாறுதல். இன்னைக்கு நம்மளுக்கு வியாதிகள், வேதனைகள், பலவீனங்கள், நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்துல பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், சண்டைகள், சச்சரவுகள். சிலருக்கு வேலை இடத்துல சச்சரவு, எப்ப போனாலும் டெய்லி வந்து கூட இருக்கிறவங்களோட ஒரு சண்டையுள்ள ஒரு வாழ்க்கையே நடந்து கொண்டே இருக்கிறது, ஒரு நிம்மதியான லைஃபே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்பேற்பட்ட பாரத்தை நீங்க சுமந்து கொண்டிருந்தாலும், அது வியாதியின் அகோரமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு காரியத்தை நீங்க ஒரு காரியத்துக்காக நீங்க ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேலை ஸ்தலத்துல ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எங்க எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளவு உங்களுக்கு வருத்தங்கள் இருந்தாலும், பாரங்கள் இருந்தாலும், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, அந்த பிரச்சனையில இருந்து நான் உங்களை அந்த பாரத்தை எல்லாம் நான் இறக்கி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அது மாத்திரம் சொல்லல, அடுத்தது வந்து சரீரப்பிரகாரமான இளைப்பாறுதல் மாத்திரம் இல்ல, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ இது வந்து ரெஸ்ட் வந்து சரீரப்பிரகாரமான இளைப்பாறுதலும், இந்த அதிகாலை வேளையில நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது சரீரப்பிரகாரமான இளைப்பாறுதலும் அவளுக்கு ஆத்ம இளைப்பாறுதல், எல்லா ஒரு ரெஸ்டும் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்கிறாரு. பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து கொள்கிறார். அதான் நம்ம சொல்றோம்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஒரு ரொம்ப நம்மளால நம்மளுக்கு முடியாத அளவுக்கு ஒரு வெயிட் நம்ம கையில இருந்துச்சுன்னா தள்ளாட ஆரம்பிச்சிருவோம், தூக்க முடியாது நம்மளால. ஓரளவுக்கு தான் நம்மளால வெயிட்ட என்ன அசால்ட்டா ஈஸியா தூக்கிட்டு போயிட்டான் பாருங்க இந்த வெயிட்ட அப்படின்னு நம்ம சொல்றோம் சிலரை பார்த்து. ஆனா அதே ஆள்கிட்ட அது மாதிரி ஒரு 10 மடங்கு ஒரு வெயிட்ட கொடுத்து இதை தூக்கு அப்படின்னு சொன்னா தள்ளாடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில நம்ம இருக்கும்போது தள்ளாடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகளை தாங்க முடியாத அளவுக்கு என்னுடைய லைஃப்ல வந்து பாரங்கள் இருக்கிறதுன்னு நம்ம தள்ளாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ தள்ளாடாத அந்த பாரத்தை நீ என்கிட்ட வந்து என்கிட்ட என் மேல வச்சுட்டு நீ போயிரு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்றாரு. சோ இன்னைக்கு அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்முடைய அவருடைய அழைப்பை கேட்டு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னனால நம்ம எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளுக்குரிய பாரத்தையும் இப்படி அதிகாலையில வந்து ஆண்டவருடைய பாதத்துல நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம போயிடணும். அப்புறம் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை, அன்னாள் வந்து அவளுடைய இருதயத்துல பாரத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள், ஆண்டவர் மேல வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவர் நம்ம அதிகாலையில வந்து ஜபத்துல வச்சுட்டு திரும்பி அந்த நாள் ஃபுல்லா நம்ம துக்கத்தோட இருக்கிறோம்னா அர்த்தம் என்னன்னா பாரத்தை அவர் மேல வைக்காம ஆண்டவர் மேல வைக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்பி அந்த பாரத்தை அப்படியே நம்ம எடுத்துட்டு அந்த நாளுக்குள் கடந்து செல்கிறோம். சோ அதனால இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், அதிகாலையில ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா ஜபத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம். அதுதான் இந்த அதிகாலை ஜபத்திலே, அதுதான் நம்மளுடைய ஜப குறிப்புகள். இன்னும் மத்தவங்களுடைய பாரங்களுக்காகவும் நம்ம ஜபிக்கிறோம், மத்தவங்க பாரத்துல கஷ்டப்பட்டு தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க, நம்மளுக்கு இந்நேரத்துல அவ்வளவு பிரச்சனை இல்லைனா இன்னொருத்தருக்கு நம்மளோட அதிகமா பிரச்சனை இருக்குன்னா மத்தவங்களுக்காகவும் நம்ம ஜபிக்கிறோம். அதனாலதான் நம்ம வாசிக்கிறோம்ல, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்து இயேசுவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுமா? அப்ப என் பாரமே எனக்கு தலைக்கு மேல இருக்கு, ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து உங்க பாரத்தை எல்லாம் என் மேல வச்சிருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் ஏன் இன்னொருத்தருடைய பாரத்தை தூக்கி என் தலை மேல வச்சுக்கணும்? நிறைய பேருக்கு அப்படி இருக்குல்ல, அவன் பிரச்சனை அவனுக்கு,
மை பிளேட் இஸ் ஃபுல், இங்க நிறைய பேர் ரொம்ப காமனா சொல்றது, எனக்கே எனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது, நான் எப்படி இன்னொருத்தருடைய பாரத்துக்கு நான் போய் அதை போய் எப்படி ஏத்துக்கிறது, அதுக்கு போய் நான் எப்படி ஜபம் பண்றது அப்படின்னு நம்மளுக்கே நம்ம ஜபம் பண்றதே பெரிய விஷயமா இருக்குது. யோபுவுக்கு அப்படியெல்லாம் அவன் சொல்லணும்னு நினைச்சான்னா எனக்கே தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது, நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஜபம், ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இப்போ எனிமீஸா மாறிட்டாங்க, நான் எதுக்கு என்னுடைய எதிரிகளுக்கு போய் அதுவும் ஜபம் பண்ணணும். அப்படியே நம்ம தலைக்கு மேல பாரம் இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வேண்டியவங்களுக்கு ஜபம் பண்ணா பரவாயில்ல. அந்த மூணு பேரும் யோபா அவ்வளோ மோசமா நிந்திக்கிறாங்க, ஆனா இவன் அவங்களுக்காக ஜபம் பண்ணுகிறான். எப்போ ஜபம் பண்றான், பத்து பிள்ளைங்களை இழந்து சுகத்தை எல்லாம் இழந்து அவனுடைய வாயில வந்து அவன் பல்ல வந்து தோல் தான் மூடிக்கொண்டிருக்கிறது, அப்படி உருக்குலைந்து போயிருக்கிற சூழ்நிலைகளிலும் எல்லாமே இழந்து அவனுடைய சொத்து எல்லாம் இழந்து போன அந்த சூழ்நிலையில அவனுக்கே ஜபம் பண்ண முடியாத அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறாரு, நீங்க எல்லாம் என்கிட்ட பாருங்க, உங்க பாரத்தை எல்லாம் என் மேல வச்சிருங்கன்னு. நம்ம எல்லாம் ஆண்டவர் மேல பாரத்தை வைக்கிறோம், எதுக்கு இன்னொருத்தருடைய பாரத்தை தூக்கி நம்ம தொல்லையில சுமக்கணும், எதுக்கு இப்போ ஒருத்தர் வியாதியா கஷ்டப்படுறாங்க, கால்வலியில கஷ்டப்படுறாங்க, இல்லனா பிள்ளைங்களுடைய படிப்பு பிள்ளைங்களுடைய கேரக்டர் குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதையே என்னுடைய சொந்த பிரச்சனையா எடுத்து நான் எதுக்கு அதுக்கு இப்போ இந்த அதிகாலையில எழும்பி நான் அதுக்காக ஜபம் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னு சொல்லுங்கன்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி போடுவார். சோ நம்ம இன்னொருத்தருடைய பாரத்தை நம்ம எடுத்து நம்ம சுமக்கல, அந்த பாரத்தை எடுத்து நம்மளும் அதை கடவுளுடைய பாதத்துல தான் நாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா நம்ம அவர்கிட்ட வரணும். அப்பதான் நம்ம பாரத்தை எல்லாம் இலக்கி வைத்து லகுவாக்கி ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் இளைப்பாறுதல் கிடைத்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். நிறைய பேர்கிட்ட நீங்க ஜபத்துக்கு வாங்க, அதிகாலை ஜபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, அது என்னங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு செய்தி கொடுக்குறாங்க, ஏதோ ஜபம் எல்லாம் பண்றாங்க, காலையிலேயே தூக்கத்தை விட்டு எழுப்பி வர்றதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குது நான் அப்படின்னு சொல்லி சில சமயம் நம்ம வந்து சிலர் வந்து ஒரு தடவை கூட வராம போனவங்க கூட இருக்கிறாங்க. நம்ம சில பேரை கூப்பிட்டா கூட சிலலாம் ஒரு தடவை கூட வந்து பார்க்காம வராமையே போனவங்க கூட இருக்கிறாங்க. சோ அப்படிதான் பாருங்க, பிலிப்பு அப்படின்னு ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ஏசாமி கிட்ட போறான், அவன் போய் பார்த்து அதை ருசிக்கிறான். இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த ஜபத்துக்கு வந்து பார்த்து இதை ருசித்து இந்த ஜபத்தினால நம்மளுக்கு வர நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்றோம், இன்னொருத்தரை வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். அநேகர் வந்து நம்ம சொல்றதை கேட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. அதுதான் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள்னு அப்படி வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் சிலருக்கு வந்து அது ஏன் வந்து அந்த ஈடுபாடு இல்லைன்னா, பிலிப்பு வந்து பாருங்க முதல்ல ஏசாமிய போய் பாக்குறான், பார்த்து ஏசாமியினுடைய போதனைகள் எல்லாம் கேட்கறான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு, ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் வந்து அந்த ஆசீர்வாதத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்ட்டு அவன் என்ன பண்றான், அவனுடைய ஃப்ரெண்டு நாத்தான் வேல்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு, நீயும் வாப்பா, ஏசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நாசரேத்திலிருந்து வந்தவரு, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீயும் வந்து அவரை வந்து பாரு. ஏசாமி தான் எல்லாரையும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு கூப்பிடுறாரு. அது மாதிரி பிலிப்பு வந்து என்ன பண்றான், நாத்தான் வேல் கிட்ட போயிட்டு நீ வந்து நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ நாத்தான் வேல் பாருங்களேன், அங்க போய் வந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, இன்னைக்கு அப்படிதான் இல்ல நம்ம ஜபத்துக்கு கூப்பிடும் போது சிலர் சரி இப்ப இந்த ஜபத்துக்கு வந்து மாத்திரம்தான் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, சிலர் டைரக்டா கேட்கறவங்க கூட இருப்பாங்க. நாத்தான் வேல் வந்து டைரக்டாவே கேட்டுட்டான், அப்படி அவர்கிட்ட போய் இப்ப அவர் கூப்பிடுறாருன்னு நான் போய் இப்ப எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றான். அதுல போய் என்ன நன்மை எனக்கு கிடைக்கும், நாசிரியத்திலிருந்து யாதொரு நன்மையும் கிடைக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுல போய் அதாவது அவன் கேக்குற கேள்வியிலேயே பதிலும் இருக்குது, ஒன்னும் கிடைக்காது, இப்ப போய் என்ன நடக்க போகுது, ஒன்னும் நடக்காது அப்படின்ற அர்த்தத்துல சொல்றான். அப்போ பிலிப்பு வந்து நாத்தான் வேலை பார்த்து சொல்றான், வந்து பார், நீங்க வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், வந்தா தானே தெரியும் கிடைக்குதா கிடைக்கலையா அப்படின்னு, என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி நாத்தான் வேல் போறான், சரி தான் ஃப்ரெண்டு சொல்றானே தான் போறானே வழியா நம்பிக்கை வச்செல்லாம் அவன் போல. கடைசியில ஏசாமி வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக அவன் இருந்த இடத்து அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அதெல்லாம் சொன்ன உடனேதான் நாத்தான் வேல் வந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேளை நான் வந்தேன் ஏசாமி சொல்லி வந்து பாருன்னு பிலிப்பு சொல்லும் போது, இங்க போயிட்டு எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரிஞ்சாலும் அவன் சொன்னதுக்காக போலான்னு வந்தேனே, கடைசியில எனக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அவன் சொல்றான் ஆண்டவரை பார்த்து என் தேவனே இஸ்ரவேலின் தேவனே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆண்டவரை பார்த்து அவன் வந்து அப்படியே வந்து அவனை வந்து வணங்குகிறான், பணிந்து கொள்ளுகிறான். அப்போ
ஏசாமி சொல்றாரு நாத்தான் வேலை பார்த்து, இதுக்கே நீ இப்படி சொல்றியே, இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய். சோ வந்த நில பாருங்க, நாத்தான்வேல் வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். அவன் வந்தது அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைந்தது. இதிலும் பெரிதான காரியங்களை நீ காண்பாய் அப்படின்றார். இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருக்கும், இல்லைன்னா ஒருவேளை நம்ம யாரையாவது அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள்னா, எல்லாருக்குமே பாருங்க, நம்ம வந்து முதல்ல வந்து என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு இதுலதான் நம்ம வந்திருப்போம். கிடைக்கும் கிடைக்காதுன்னா வெறும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் கிடையாது, இம்மைக்குரிய மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும். ஆனா பாருங்க, வந்ததுனாலதான் ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் எப்படி நம்மை அருமையாக வழி நடத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதனால இப்ப இங்க வரனால ஐயசாமி வந்து என்கிட்ட வாங்கன்னா அட்மிஷன் ஃபீ இவ்வளவு இருக்கு, டிக்கெட் இவ்வளவு போடணும், காணிக்க இவ்வளவு கொடுக்கணும், நான் ஜபம் பண்ணி உங்களுக்கு சொங்கம் கிடைச்சிச்சுன்னா நீங்க எனக்கு இவ்வளவு காணிக்க கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் எந்த காசும் ஆண்டவர் வாங்குறது கிடையாது. ஜபத்துக்கு எல்லாமே இலவசம். இப்போ ஒருத்தவங்க வந்து தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இது கிட்ட போவாங்க, தண்ணி கிட்ட போய் அப்பதான் தண்ணி குடிச்சா தாகம் தீரும்னு போவாங்க. ஆனா நம்ம வந்து ஆத்மாவுக்கு பசி தாகமாக இருக்கும் போது, இப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போதுதான் நம்ம திருப்தியாகும். அதுதான் ஏசாயா 55 முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். சோ இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். என்னண்டை அப்படின்னா எல்லாம் நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. அவர்தான் ஜீவ தண்ணீர், அவர்தான் ஜீவாப்பம். உங்களுக்கு பசித்தாகமா இருக்கிறீங்களா? பசித்தாகனா வெறும் சாப்பாடு தண்ணி அப்படின்றது கிடையாது. நம்முடைய ஆத்மா ஒரு தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறதா? நீங்க எல்லாம் வாங்க, உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன், பணமும் இன்றி விலையும் இன்றி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஃப்ரீனா உடனே எல்லாரும் ரொம்ப சீப்புன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல, சீப் கிடையாது, விலையேற பெற்றது, அதுக்கு பிரைஸ் டாகே போட முடியாது. அதனாலதான் ஆண்டவர் பணமும் இன்றி விலையும் இன்றி இப்படி அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட தேவன், சீஷர்கள் கூட பாருங்க, அந்த வேத பாருகர் பரிசேயர்லாம் அந்த காலத்துல ஏசாமி பின்னாடி வர்றதுக்கு அவங்களுக்கு மனசே கிடையாது. பொறாமையில என்ன பண்றாங்க, அவங்களும் ஏசாமி பின்னாடி போக மாட்டாங்க. போறவங்களும் என்ன பண்றாங்க, தடை பண்றாங்க. நீ எதுக்கு அவன் பின்னாடி போற, அவன் ஒரு மனுஷன் தானே, அவன் கடவுளா அப்படின்னு சொல்லி அந்த பிறவி குருடனை போட்டு அப்படி பண்ற. யாருக்கெல்லாம் அவர் அதிசயம் செஞ்சு அற்புதம் செஞ்சு அவர்தான் ஜீவனுள்ள தேவன் சொன்னா, இவங்க எல்லாம் போயிட்டு நீ அவன் பின்னாடி எல்லாம் நீ போக கூடாது, நீ பிதாவதான் நீ வணங்கணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அவர் பின்னாடி போக விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறார்கள். இவங்களும் போறமல மத்தவங்களையும் போக விட மாட்டேங்கிறாங்க. அப்பதான் ஏசாமி சொல்றாரு பாருங்க, மத்தேயு 5 39 வசனங்கள்ல இருந்து வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. வேத பாரகர்னா என்ன, வேதத்தை பாராமல் படித்தவர்கள், வேத பாரகர் பரிசேயர். சோ ஏசாமி சொல்றாரு, உங்களுக்குதான் வேதம் எல்லாம் நல்லா தெரியுதுல, பாராம படிச்சிருக்கிறீங்களா, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. பாராம வசனத்தை மாத்திரம் கடகடன் மனப்பாடம் செய்யறது மாத்திரம் பத்தாது, அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்திற்கு வர உங்களுக்கு மனதில்லை. எல்லாம் தெரியுது உங்களுக்கு, ஏன்னா வேதத்தை, வேத வாக்கியம் தான் இயேசு கிறிஸ்து தான் வேத வாக்கியம், வேத வாக்கியம் தான் இயேசு கிறிஸ்து, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. சோ நீ வார்த்தையை நல்லா படிக்கிறியே, அந்த வார்த்தை தான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்குதுன்னு தெரியுதே, நான் தான் அந்த வார்த்தை. அப்போ நீ என்கிட்ட ஏன் உனக்கு வரத்துக்கு, அப்படி இருந்தும் உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் உனக்கு வரத்துக்கு மனதில்லாமல் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தெரியாம சிலர் வராம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, சிலர் தெரிஞ்சும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சும் வரதற்கு மனசில்லாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஏசாமி சொல்றாரு. வேத பாருகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு, தெரிந்தும் மனதில்லாமல் போய்விடுகிறது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுக்கு ஜபத்துக்கு வரத்துக்கு மனசு இருக்குதுங்க, ஆனா எங்க உடல் பலவீனம், எங்களால வர முடியல, இல்லைன்னா எங்க வேலையின் மத்தியில எங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள், இல்லைன்னா சில சமயம் நம்மளுக்கே அந்த ஆசையே குன்றி போய் விடுகிறது. இல்ல சில நாள் வந்து எவ்வளவு, இன்னைக்கு அதிகாலையில் ஆண்டவர் என்ன வார்த்தை நம்மோடு பேசுகிறாருன்னு வாஞ்சையோடு வருகிறது ஒரு பக்கம், ஓ காலையில டைம் ஆயிடுச்சா இந்த நேரம் ஜபத்துக்கு போகணுமா அப்படின்னு ஒரு சடங்காச்சாரம் சம்பிரதாயமா வருது வேற. ஆனா பாருங்க, ஒரு வாஞ்சையோடு வரணும்னா சில சமயம் நம்மளுக்குள்ள எல்லா நேரமும் அந்த வாஞ்சை இல்லைன்னா கூட, உன்னத பாட்டுல சாலமோன் சொல்றாரு மிகவும் அருமையாக, 1 Kings 4 வசனத்துல, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம்,
நாங்க வராம அப்படி இப்படின்னு சோம்பேறித்தனமா இருந்தா கூட எங்களை இழுத்து உங்ககிட்ட கொண்டு வந்துருங்க ஆண்டவரே. எப்படியாவது எங்க ஆசை உங்க கூட இருக்கணும்னு தான். நாங்க அப்படி வராட்டி கூட எங்களை இழுத்து உங்ககிட்ட கொண்டு வந்துருங்க. லோத்தும் அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ தேவ தூதர்கள் அவனுடைய கையையும் அவனுடைய மனைவியினுடைய கையையும் அவனுடைய இரண்டு குமார்த்திகளுடைய கையும் பிடித்து இழுத்து கொண்டு வெளியில கொண்டு போய் விடுறாங்க அவனை தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது. இன்னைக்கு நம்ம ஒரு சோம்பேறித்தனத்தினால தாமதித்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா லோத்து அந்த குடும்பம் போல அவங்க உலகத்தின் அவங்க விட்டு வந்த அந்த தேசத்தை வந்து விட முடியாம வந்து அவங்க தாமதித்து கொண்டிருக்கலாம். என்னென்ன உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை பின்னாடி இழுத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் பாருங்க ஆண்டவரை இன்னொரு பக்கம் நீங்க என்ன இழுங்க. உலகம் எவ்வளவு இழுத்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், உலகத்தை விட ஆண்டவர் நம்மள ஸ்ட்ராங்கா இழுக்க முடியும். உலகம் நம்மளை இழுக்கிறனாலதான் நம்ம ஜபத்துக்கு வர முடியாம வேதம் வாசிக்க முடியாம அநேக பாவங்கள்ல சிக்கி கொண்டு ஆண்டவருடைய ஆண்டவர் என்னிடத்தில் வாருங்கள் வாருங்கள்னு சொல்றாரு. நம்ம வர முடியாம என்ன பண்றோம், ஒரு இடத்துல போய் ஒழித்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் அப்படிதான், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஆசை ஆதாம் கூட பேசணும்னு. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், அவன் வராத அன்னைக்கு கேட்கிறாரு, என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் பாவம் பண்ணனால வர முடியாம ஒழித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எந்த காரணத்தினால நம்ம வர முடியாம இருந்தாலும் என்னை இழுத்துக்கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்னே ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு பின்னாக நாம் அவர் பின்னாக நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொன்னது போல அவர் பின்னாக நாம் செல்ல வேண்டும். அப்படி போகும்போது நம்முடைய பாரங்களை எல்லாம் லகுவாக்குவார், நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். நமக்கு மாத்திரம் கிடைச்சா போதும்னு இல்லாம மற்றவர்களையும் நான் அழைத்து கொண்டு வர வேண்டும். பிலிப்பு அப்படி ஏசாமி வந்து பாருன்னு சொல்றாரு, பாக்குறான், அவன் ருசிக்கிறான், நாத்தான் வேலை அழைக்கிறான். நாத்தான் வேல் நம்பாட்டி கூட ஃப்ரெண்டு சொல்றானேன்ட்டு போறான், போய் பெரிய காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ருசி பார்க்கிறான்னு சொல்லி பாக்குறோம். ஏசாமி கூட சீஷர்கள் எல்லாம் பாருங்க, ரெண்டு பேர் வலைய பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ரெண்டு பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் போய் என்ன சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், என் பின்ன வாங்க உங்களுக்கு ஏராளமான சொத்து சுகம் தரேன்னு சொன்னா விட்டுட்டு ஓடி வந்திருக்கலாம். மனுஷரை பிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா பாருங்க ஆண்டவர் வந்து அவர்கள் மூலம் இன்னும் அநேகர் இன்னைக்கு, அதனாலதான் இன்னைக்கு தோமா அப்படிலாம் வந்தனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து ஆண்டவர் பின்னே வந்திருக்கிறோம். அப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, மனுஷரை பிடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வந்து அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். அதனால அது ஏதோ சீஷர்களுக்கு உரிய ஊழியம், இல்லைன்னா அது வந்து இவாஞ்சலிஸ்ட் ஊழியக்காரர் செய்கிற ஊழியம் அப்படின்னு கிடையாது. எங்க வேணாலும் நம்ம யாரை பார்த்தாலும், பிலிப்பு ஒண்ணும் பெரிய ஊழியக்காரன் இல்ல, பக்கத்துல பார்த்த நாத்தான் வேலை அவனுக்கு தெரிஞ்சவன் சொல்லி கூப்பிடுறான். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஆண்டவருடைய இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம அநேகரை ஆண்டவருடைய மந்தைக்குள் நாம் அழைத்து கொண்டு வந்து பாருங்க, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு பிலிப்பு நாத்தான் வேல்ட்ட சொன்னது பேரு நம்ம சொல்லணும். அதான் ஏசாமி சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், அது யாரா இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன். ஆகவே இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு களைப்போடு டயர்டா ஆயாசத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு இழைப்பாறுதல் தர வல்லவராயிருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 43:19, இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஒருவேளை நம்ம வருத்தப்பட்டு பாரங்கள், ஏன் வனாந்திரமான வாழ்க்கை, அவாந்திர வெளியை போல ஒரு வாழ்க்கை, எனக்கு வழியே இல்ல, வறட்சியான வாழ்க்கைன்னு நம்ம வருத்தத்தோடு நம்ம இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல வந்து என்னிடத்தில் வாருங்கள்னு சொன்னாரு. நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்துல வந்து எனக்கு ரொம்ப வறட்சியா இருக்கு ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது வனாந்திரத்திலையும் வழியை உண்டு பண்ணுவார், அவாந்திர வெளியிலும் ஆறுகளை உண்டு பண்ணுவார், புதிய காரியத்தை செய்வார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல வரும்போது என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த அழைப்பை கேட்டு நாம் வரும் பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் புதிய காரியத்தை செய்வார், இப்பொழுதே செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.